புதிதாய் புத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஜெயித்து கொண்டே இரு, நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் வாழ்த்தும் வரை. உங்கள் வளர்ச்சிக்கான பாதையை வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். சார், அது இஷ்டமா இல்லாம நம்ம இஷ்டமா அதிர்ஷ்டம் வருமா அப்படிங்கறத கைரேகை வைத்து தெரிந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ளலாமா. இப்போ பிறக்கும்போது சின்ன குழந்தைகள் இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் எந்தெந்த வயதில் எந்தெந்த எந்த விதமான அதிர்ஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி அதிர்ஷ்டமான ரேகைகள் கைரேகள் இருக்குது. ஒரு சிலருக்கு மாறி இருக்கும். அப்போ அந்த கைரேகை பார்க்கும்போது அதிர்ஷ்டமான ரேகைகள் என்னென்ன ரேகைகள் இருக்குது, அது அந்த அதிர்ஷ்டங்கள் வந்து எந்தெந்த காலக்கட்டத்தில் வேலை செய்யும், இந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உதாரணத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மோதிரவரல், இதில் தான் நம்ம வந்து மோதிரங்கள்லாம் போடக்கூடியது. இந்த மோதிரவரில் அதிர்ஷ்டத்தை நிறைய சொல்லலாம். அந்த மோதிரவரில் சங்கு சக்கரம் கிடக்கூடியது, அது மாதிரி சூரிய ரேகைன்னு சொல்லக்கூடியது, சூரிய விரல் தான் இது பேர். அப்போ சூரிய ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகை வந்து இருதய ரேகையிலிருந்து போகக்கூடிய ரேகை, ஆயுசிரேகையிலிருந்து போகக்கூடிய சூரிய ரேகை, உள்ளங்கையிலிருந்து போகக்கூடிய சூரிய ரேகை, இந்த மாதிரி புத்திரையிலிருந்து போகக்கூடிய சூரிய அப்படி ரேகைகள் இருக்கும். இந்த ரேகை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அது எந்த காலகட்டத்தில் எந்த ரூபத்தில் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு கணித்து சொல்லக்கூடியது. அப்போ அந்த சூரிய ரேகைன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ப்ராப்ளம் ஆகக்கூடியதும் ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ரேகை. அதே ரேகையில் ஒரு வெட்டு ரேகையோ தீவிர ரேகையோ கருமலி இருந்தால் அந்த காலகட்டத்தில் பிரபலம் இல்லாமல் போகிறது, கெட்ட பேர் வர்றது, நஷ்டங்கள் வரக்கூடிய அதை கணித்து கொடுக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு நபரோட கைரேகையை பார்த்து எந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டமான ரேகை இருக்கும், அந்த அதிர்ஷ்டம் எந்த ரூபத்தில் வரும். இப்போ ஒரு புதன் ரேகையை பார்த்து சூரிய ரேகை போனால் அவங்களுக்கு வியாபார சம்பந்தமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அந்த குருமேட்டு நோக்கி, இது வந்து ஆள்காட்டி வரல குருமேடுன்னு சொல்லக்கூடியதும், அந்த சூரிய ரேகை குருமேட்டை நோக்கி அந்த கிளை ரேகை போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அரசியல் சமூக சேவையில் ஈடுபடுற மாதிரி, அரசியல் சம்மந்தமாக நல்ல பெகுமானம் சம்பாத்தியம் இந்த மாதிரி வரக்கூடிய காலக்கட்டத்தை சொல்லுவோம். அதே மாதிரி வியாபாரத்தில் லாபம் அந்த மாதிரி பார்க்கணும், வந்து தொழில் சம்பந்தமாக பார்க்கணும்னா சனி ரேகையும் கூட பார்த்துக்கிடுவோம். இந்த சனி ரேகையும் சூரியன் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் எந்த காலக்கட்டத்தில் எந்த வயசில் நடக்கும் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய வாய்ப்பு. கண்டிப்பாக சார், அதிர்ஷ்டம் சொல்லும் போதே நிறைய கேள்விகள் கேட்க தோணுது. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஜெயந்தி மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். ஜெயந்தி அம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் தம்பிக்காக பேசணும். அவருடைய பெயர்? பெயர் தினேஷ். அவருடைய வயது சொல்லுங்கம்மா. வயது 22. ஓகே, என்னமா கேட்கணும் இன்னைக்கு தினேஷ் சார்க்காக? இல்ல, அவருக்கு இப்போ டைம் எப்படி இருக்கு, வேலை எப்படி பண்ணுவான், ஏன்னா இருக்கிற வேலைக்கு கொஞ்சம் பிரச்சனை எப்படி இருக்கு? ஜெயந்திமா, கவலைப்படாதீங்க, இப்ப சார் இதற்கான விளக்கம் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வயசு 22 தினேஷ் சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு தம்பியா அண்ணன் என்ன சொன்னீங்க? தம்பி. தம்பி. சரிம்மா, அவருக்கு வந்து அரசு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி, ஆனால் தனியார் துறையில் வேலை பார்க்குறமா, அந்த தனியார் துறை வந்து வெளிநாடு தொடர்புள்ளதாகலாம், இல்லை வெளிநாட்டுக்கு போய் கூட வேலை பார்க்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு 23 பிறகு தான் நிரந்தரமான நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குமா. இந்த பிரச்சனை மூலிமா நான் வந்து இதை சொல்லிட்டு, அந்த மாதிரி பிரச்சனை மூலிமா பார்க்கும் அவர் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் வார வாரம் பார்த்துட்டீங்கன்னு தெரியல, உள்ளங்கையில் இந்த மாதிரி எல்லாம் கரும்புள்ளி கிடக்குறான்னு சொல்லுவாங்க, அவங்க தம்பிக்கு அந்த மாதிரி கரும்புள்ளியும் கிடக்கிறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஜாதத்தில் கட்டத்தில் பார்த்தோன்னா 10வது கட்டம் 2வது கட்டத்தில் வந்து பாவக்கிரங்கள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை மூலிமா தெரியுதுமா. இது வந்து 23 பிறகு அவருக்கு நிவர்த்தியாகும், 23 நிரந்தரமான வேலை கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சரவணன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்ன கேக்கணும் அவருக்காக சொல்லுங்க. கண்டிப்பா இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு இது எத்தனாவது குழந்தையா? அதாவது 9 இல்லையா, இது வந்து உங்களுக்கு எத்தனாவது குழந்தை? இது ஃபர்ஸ்ட் குழந்தை. எத்தனை வயசு? நீ 9? 9. சரியா, உங்க பேர் வயசு சொல்லுங்க. என் பேரா சார்? என் பேர் சரவணன், வயசு 40. சரியா, இப்போ வந்து என்ன கேள்வி கேட்டீங்க? பையனுக்கு சரியில்லை, 40
அப்ப 42 வயசு வரை உங்களுக்கு கொஞ்சம் தொழில் முடக்கம், கடன் பிரச்சனை, வீட்டுல கொஞ்சம் நிம்மதி இல்லாம இந்த மாதிரி காலகட்டமா இருக்கு. அதனால பையனால எந்த தோஷம் இல்ல, பயப்பட வேண்டாம். அப்ப உங்களுக்கு 42 வயசு, பையனுக்கு 11 வயசு வரும்போது இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஒன்றும் கவலைப்படணும். அதுக்கு பேர் நல்ல சிறப்பா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். வணக்கம், அழைப்பிற்கு நன்றி. சரி, இப்ப இந்த சனி பெயர்ச்சினால வரக்கூடிய அந்த தோஷங்கள், இப்ப இவங்க கேட்ட மாதிரி ஒரு பயம் இருக்கு இல்லையா மனதில், இந்த பெயர்ச்சின்னு வந்தாலே ஒரு பயம் இருக்கு. இதை வந்து கைரேகை வைத்து முன்கூட்டியே கணிக்க முடியுமா? அப்போ அவங்க காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் நிர்ணயிக்க முடியுமா? கணிக்க முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து சனி விரல், இது சனி மேடு, சனி ரேகைன்னு இருக்கும். அந்த கைரேகையில வந்து சனி ரேகையிலேயோ சனி மேட்டிலேயோ கரும்புள்ளையோ தீவிரையோ வெட்டிரேகை கிடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து சனி பாதிப்பு. அப்போ சனி திசை நடக்கும்போது, சனி புத்தி நடக்கும்போது, சனி பெருச்சி நடக்கும்போது, சனிக்கிழமை, சனி ஓர, இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்களுக்கு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த கைரேகையில் அந்த மாதிரி சனி ரேகை நல்லா இருந்து, சனி மேடு நல்லா இருந்து, வெட்டிரை தீவிரகை இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த சனி பெருச்சி வந்தாலும் எல்லா பெருச்சும் அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும். ஆனால் சனி பெரு ஜாத எப்படி நல்லதாக இருக்கும்போது கைரேகையில் பிரச்சனை, கண்டிப்பாக கைரேகை அப்படி தான் நடக்கும். கைரேகை தான் இந்த கோர்ட்டு சம்மந்தம் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்னு சொல்கிற மாதிரி தான் கைரேகை. ஜோதிட சாஸ்திரத்தில் கைரேகை தான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி, அதான் கடைசி தீர்ப்பு. அப்போ எந்த ஒரு ஜோதிடர் பார்த்தாலும் பாருங்கள், கைரேகை மூலியமாக பார்த்து தான் கடைசி தீர்ப்பு சொல்ல முடியும். இப்போ நான் ராசிக்கல் போடுறது, பேர் மாற்று, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தாலும் கூட கைரேகை பார்த்து தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த பேரெல்லாம் மாற்ற மாதிரி இருந்ததுனால் கைரேகையில் ரேகை மாறாது, கிரகங்கள் மாறாது. அப்போ கைரேகை தான் நமக்கு மூலசான, கைரேகை வச்சு இந்த மாதிரி சொல்லலாம். சார், இந்த கரும்புள்ளி, வெட்டு, தீவு இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க என்னெல்லாம் இருந்தா அதிர்ஷ்டம் வரும்? அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது வந்து நட்சத்திர குறி கிடக்கலாம், சதுர ரேகை கிடக்கலாம், முக்கோணம் கிடக்கலாம், சங்கு சக்கரம் கிடக்கலாம், சூழ ரேகை கிடக்கலாம், திரிசூல ரேகை கிடக்கலாம், அருள் ரேகை கிடக்கலாம், குரு வளையம் கிடக்கலாம், சூரிய ரேகை, சூரிய வளையம், சனி வளையம், குரு வளையம், இந்த மாதிரி நிறைய ரேகை, ஒரு 600 விதமான அதிர்ஷ்ட ரேகைகள் கிடக்கு. இந்த எல்லா ரேகையும் எல்லாருக்கும் கைரேகையும் கிடக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சில ரேகை தான் கிடக்கும். அப்போ அவங்களுக்கு எந்த அடையாளம் கிடக்கும் அது சம்மந்தமான சில யோகங்கள் நல்லா சொல்லுவோம். இப்போ முக்கோண ரேகைன்னு சொல்லக்கூடியது வந்து எந்தெந்த இடத்துலலாம் முக்கோணம் கிடக்கும் அது சம்மந்தமாக. இப்போ குருமேட்டில் முக்கோணம் கிடக்கும், அதுக்கு வேறு பலன் இல்லை, அதிர்ஷ்டம் தான், அது வேறு ஒரு பலன் இருக்கும். இப்போ குருமேட்டில் வந்து ஒரு சதுரம் கிடந்தால் அவருக்கு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயிர் கிடக்கக்கூடிய இருக்கும். அதே சதுர ரேகையில் முக்கோணம் கிடந்ததுன்னா சீக்கிரம் ப்ரமோஷன் கிடைக்கும், மாதிரி ஒரே டைமில் ரெண்டு பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அது பிரபலமாக இருக்கக்கூடிய ரேகையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவோம். அது மாதிரி ஒரு கணவரோட கைரேகை பார்க்கும்போது மனைவிக்கு இந்த மாதிரி பதவி உயிர் கிடக்கூடியது, அவங்க நல்ல வேலையில் இருப்பாங்களா, அந்த மாதிரி பார்த்து சொல்லக்கூடிய வாய்ப்பு ரெண்டு கையும் நம்ம பார்ப்போம். அது மாதிரி மனைவியோட கைரேகை பார்க்க கணவருக்கு எந்த வயசில் ப்ரமோஷன் கிடைக்கும், எந்த வயசில் பதவி இருக்கும், அவங்க என்ன தொழில் பார்ப்பாங்க, எந்த அளவில் ப்ராப்ளமாக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய ரேகை பார்த்துருவோம். சூரிய வேரில், சூரிய மேடு, ஒரு பெண்ணோட கைரேகையில் அந்த மாதிரி அடையாளங்கள் இருந்ததுன்னா கணவருக்கு அந்த மாதிரி யோகங்கள் கிடக்கிற பார்த்து சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே நமக்கு போகலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? என்னோட நேம் அனிதா, ஏஜ் 33. அனிதாமா, உங்களுக்காக தான் நீ கேட்க போறீங்களா? ஆமா, எனக்காக தான் கேட்கணும். சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? உடல்நிலை அடிக்கடி மோசமாயிட்டே இருக்கு, வந்து ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஓகே அனிதாமா, சார் இப்போ இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன சொன்னி? அனிதா, வயசு எவ்வளவு? 40? எவ்வளவு? 33. 33. வீட்டுக்காருக்கு வயசு சொல்லுங்கம்மா. 37. சரி சரிம்மா. உங்களுக்கு இந்த பிரச்சனை மூலமா பார்க்கும்போதுமா, உங்களுக்கு வந்து இந்த சந்திரமேடுன்னு சொல்லுவாங்க, அந்த சந்திரமேட்டுக்கு உள்ள பிரச்சனை இருக்கு. அது மாதிரி புதன் ரேகைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி புதன் ரேகையில கட்டாகிற மாதிரியும் உள்ளங்கையில கண்டிப்பாக உங்களுக்கு கரும்புலி கிடக்கு. ரெண்டு கையும் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக கரும்புலி கிடக்கூடிய வாய்ப்பு. அதனால தான் இந்த மாதிரி அடிக்கடி உடல் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜாதத்தில் நம்ம பார்த்தோன்னா லக்கணத்துலேயும் 4-8 கட்டத்துலேயும் இந்த மாதிரி பாவக்கிரகங்கள் இருக்கிற மாதிரி பிரச்சனை தெரியுமா? இப்போ உங்களுக்கு 38 வயசு வரைக்கும் சின்ன சின்ன பிணிப்பீடுகள் இருந்து அதுக்கு பிறகு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கவலைப்படணும். எந்த ஊர் சொன்னீங்க? அவங்க இணைப்பில் இல்லை சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? நான் தேவி பேசுறேன் மேடம். தேவிமா, எங்கிருந்து கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? கிஷோர். ஓகே, அவருடைய வயது 18. என்னமா கேக்கணும் இன்னைக்கு கிஷோர்க்காக? அவனுக்கு எப்படி இருக்கு நேரம், எதிர்காலம் குறித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்ப கணித சொல்வாரு, கேக்கலாம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு யாரு, உங்க பையனா? ஆமா மேம். சரிம்மா, உங்களுக்கு வயசு சொல்லுங்கம்மா. எனக்கு 36. 36 ஆமா. 36 வயசுக்கு போய் பையனுக்கு 18 சொல்லிருக்கேமா, உங்களுக்கு 38 வயசு ஆகணும், பையனுக்கு வந்து 18 தான் சொன்னீங்க இப்போ. ஆமாம் சார். சரி, உங்களுக்கு 36 வயசு, உங்களுக்கு 38 வயசு வரைக்கும் பையனுக்கு வந்து கொஞ்சம் கிரகங்கள் சரியில்லாம இருக்க மாதிரி, கொஞ்சம் படிப்பு தடங்களாக இருக்கும், சின்ன சின்ன பிணிப்பீடுகள் இந்த மாதிரி வரும். ஆனால் 38 வயசுக்கு பிறகு அவங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாதத்தில் பார்க்கும்போது 9வது கட்டம், 5வது கட்டம், 1வது கட்டம், இந்த மாதிரி ஜாத கட்டத்தில் பார்க்கும்போது, லக்னத்துலேருந்து பார்க்கும்போது பாவக்கிரகங்கள் இருக்க மாதிரி பிரச்சனை மூலமாக தெரியுதுமா, அந்த தோஷம் அந்த மாதிரி இருக்குது. அந்த 38 வயசுக்கு வரும்போது பையனோட வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். இப்போ 2 வருஷ காலத்துக்கு இந்த மாதிரி சொல்ல பிரச்சனை இருக்குமா, கவலைப்பட வேண்டாம். சரியா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? மேடம், யுவராஜ் பேசுறேன்.
எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க வயது? 27. யுவராஜ் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? தோழில எல்லாம் தடங்களை வைக்கணும் மேடம். ஓகே சார், இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம் ஐயா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா? சரி, என்ன பேர் சொன்னீங்க? 27 வயசு சொல்லியிருக்கீங்க. 27 வயசு முக உங்களுக்கு வந்து இந்த சொந்தமாக வியாபாரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கம்மி தான், அரசு வேலைக்கும் வாய்ப்பு கம்மி, தனியார் துறையில் வேலை பார்ப்பீங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 29 வயசுக்கு அப்புறம் நல்ல சிறப்பாக இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் சுமாரான காலகட்டமாக இருக்கும். அந்த மாதிரி 29 உங்களுக்கு கல்யாண திருமணம் நடந்துடும். அந்த திருமண வாழ்க்கை பிறகு இன்னும் நல்ல சிறப்பாக இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி கைரேகை குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கைரேகை குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு கைரேகை வல்லுநர் திரு முருகன் சுவாமிகள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. சார், நிறைய பேர் கேட்கறது ஒரு கேள்வி என்ன அப்படின்னாக்கா, அரசு வேலை கிடைக்குமா, இதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான். இதனை கைரேகையை கொண்டு கணிக்க முடியுமா? 100 சொல்லலாமா? அது ஜோதிடம் பார்த்து சொல்லக்கூடிய, கைரேகை பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஜோதிட தவறாக இருக்கலாம். ஆனால் கைரேகை ஒரு காலமும் தவறாக கூடியது, கரெக்டாக ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும். இப்போ நம்ம ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லக்னம் குறைஞ்ச 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்தில் பெறக்கூடியவங்களுக்கு பூரா அந்த கட்டங்கள் அப்படியே தான் இருக்கும். இப்போ ஜாதகத்தில் 2வது கட்டம், 12வது கட்டம் லக்னத்துலேருந்து ராசியில் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு வேலை சம்மந்தம் பார்க்கக்கூடியது. ஆனால் கைரேகையில் அந்த மாதிரி கிடையாது. அதே நேரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு கைரேகை மாறுபடும். அதை ஏற்கனவே நம்ம நினைச்சு வச்சுருக்கோம். ஒரே தாய்க்கு ஒரே கருப்பத்தில் ஒரே டைமில் 2 குழந்தைகள் பிறந்தாலும் கூட கைரேகை வேறுபடும், ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு குழந்தைக்கு அரசு வேலை கிடைக்கும், ஒரு குழந்தை கிடைக்காது. ஆனால் கைரேகை எப்படி பார்க்கும் வித்தியாசங்கள் தெரியும். அதான் கைரேகை பற்றி சொல்கிறோம். அது மாதிரி நம்ம கைரேகை பற்றி அரசு வேலைக்கு பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா சூரிய விரல், சனி விரல், அதே மாதிரி சனி ரேகை, சூரிய ரேகை, அந்த 2 ரேகை இருந்து இந்த சனி விரல், இதுதான் சனி ரேகை, சனி விரல், இந்த சனி மேட்டில் சில அடையாளங்கள் நடக்கும். இதை வச்சு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அரசு விலை கிடைக்குமா கிடைக்காதா, அதில் 2 ரேகையும் ஒரு நட்சத்திரக்குரிய மாதிரி அடையாளங்கள் இருக்கும். அதே மாதிரி ஆயுசு சனி ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகை வந்து ஆயுசு ரேகையிலேருந்து உற்பத்தி போகாமல் தனியாக ரேகை போகும். அந்த அரசு விலையிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டாக, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஆயுசு ரேகையில் தொடாமல் போகக்கூடிய ரேகம், இந்த மிலிட்ரியில் ரயில்வேல வேலை பார்க்குறோம் அந்த மாதிரி ரேகை இருக்கும். அதை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி சொல்லிடலாம். வேறு சுவரையை தரணும், அதுக்கு வித்தியாசங்கள் இருக்கும். இந்த மாதிரி அரசு விலை கிடைக்கிறவங்களே கைரேகை பார்த்து சொல்லிடுவோம். அது மாதிரி ஒரு மனைவியோட கைரேகை பார்க்கும்போது வரக்கூடிய கணவர் அரசு வேலை பார்க்கக்கூடியவங்களா வருவாங்களா, அது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, இந்த மாதிரி விஷயம் கூட கைரேகை மூலியம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். அதில் சில மெல்லிய ரேகைகள் வச்சு சொல்லுவோம், அதை லென்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பவுடர் போட்டு பார்க்கும்போது தெரியும். இதை பார்த்து நான் வந்து சொல்லிடுவேன். சின்ன குழந்தையிலேருந்து நம்ம சொல்லிடலாம் எந்த வயசில் அரசு வேலை கிடைக்கும், எந்த துறையை சார்ந்து கிடைக்கும், அந்த அரசு வேலை எவ்வளோ காலம் இருப்பாங்க, அதில் எந்த பதவியில் இருப்பாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி கூட கிடைக்குமா. அப்போ அந்த கையோட மாடலை பார்ப்போம், கையோட நிறங்களை பார்ப்போம், கையோட தன்மையை பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த பதவியில் இருப்பாங்க, உயர்ந்த நிலையில் இருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் பார்த்து சொல்லிடலாம். கையோட தன்மை அப்படின்னு நீங்க சொல்லும்போது சார், ஒரு கேள்வி என்னன்னாக்க, பெண்களுக்கு வந்து இடது கை பார்க்கணும், ஆண்களுக்கு வலது கை பார்க்கணும்னு சொல்றாங்களே, அது அப்படி உண்மையா? அப்படி கிடையாது, தவறானது. ரெண்டு பேரும் ரெண்டு கையும் பார்க்கணும், ரெண்டு கையும் பார்த்து சொல்லணும். அதில் வந்து அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பலதுகையை எடுத்து அதை மட்டும் கேட்டுக்கிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் 2 கையும் நம்ம பார்த்து அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவோம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சிவகுமார் பேசுறேன் மேடம். சிவகுமார் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறேன், தென்காசி. சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கா வேண்டியதான். உங்க வயது? வயசு 36. ஓகே, என்ன சார் கேட்க, என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? தொழில் கொஞ்சம் முடக்கமா இருக்கு, அதனால. சார், இப்ப இதற்கான விளக்கம் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா, நீங்க தொழில் வந்து ஒத்தையில செய்றீங்களா, அது கூட்டணி சேர்ந்து செய்றீங்களா? இல்ல, நான் மட்டும் தான் ஒத்தையில தான். இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி எதுவும் பண்ணீங்களா? தொழில் முடக்கம், தொழில் சரியில்லாம நஷ்டங்கள் எடுத்த காரியங்களும் தடங்கள் ஏற்பட்டு, ஆனா 38வது வயசுலேருந்து கண்டிப்பா நல்ல சிறப்பா இருக்கு. 38 வயசுக்கு ஆகுதுன்னு எத்தனை மாசம் பாத்துக்கோங்க, அதுல இருந்து ஒரு 10-12 வருஷம் நல்ல சிறப்பா இருக்கும். ஒரே டைம்ல 1க்கு அதிகமான தொழில், 2-3 தொழில் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம மாவட்டத்துட்டு வேற மாவட்டம் கூட விருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு, பிரச்சனை தெரியும். உனக்கு கவலைப்பட வேண்டாம். அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். தூத்துக்குடியில இருந்து யாருமா பேசுறீங்க? நான் ராமலட்சுமி, வீட்டுக்கார பேர் பெருமாள், என் மகளுக்கு பேசணும், மாரிசேரி. ஓகேமா, அவங்க வயது சொல்லுங்க. வயது 24. என்னமா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? அவங்க திருமணம் எப்பாகும் கேட்கறேன், வேலை கிடைக்குமா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கறேன். ஓகே சார், இப்ப கணித செல்வாரு கேட்கலாம். வணக்கம்மா, இப்ப உங்களுக்கு வயசு எவ்வளவு சொன்னீங்க?
அரசு வேலைக்கு வாய்ப்பு கம்மி தான், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வரக்கூடிய கணவரும் வேலை பார்க்குறவங்களும் அவங்களும் அரசு வேலை கூட இருக்கலாம். உங்கள் பொண்ணுக்கு வந்து திருமணம் வந்து 26 வயசுக்கு பிறகு தான் திருமண வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. பிரச்சனை மூலியமாக தெரியுதுமா, ஜாதத்தில் வந்து இந்த மாதிரி செவ்வாய் தோசை நாக தோசம் சொல்லுவாங்க, 2வது கட்டம் 7-8 இந்த மாதிரி இடத்துல வந்து பாவக்கிரங்கள் இருக்கிற மாதிரி பிரச்சனை மூலியமாக தெரியுதுமா, அதான் லேட்டாகுது. ஆனால் 26 வயசுக்கு பிறகு 27 ஆரம்பித்து 3வது மாதத்தில் திருமணம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சரியா, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி. சார், அரசு வேலை குறித்து சொன்னீங்க, ஒரு தொழில் தொடங்கும் முன்பு அவங்க கைரேகையை வச்சு இந்த துறையில தொழில் நம்ம தொடங்கினாக்க, இந்த மாதிரியான தொழில் பண்ணினாக்கா அவங்களுக்கு கண்டிப்பா லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கறத கணிக்க முடியுமா? கணிக்க முடியும். அவங்களுக்கு எந்த துறையை சார்ந்த வியாபாரம் பார்ப்பலாம், அந்த தொழில் பார்த்து அது நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? ஒரு சிலர் வந்து நம்ம ஜோசியம் பார்க்காமலே சிலர் ஆரம்பிச்சிருவாங்க, நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலர் பார்த்துட்டு போய் இந்த மாதிரி நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, முன்கூட்டி நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு இந்த தொழில் உங்களுக்கு பிடிக்கும், இந்த தொழில் பிடிக்காதுன்னு சொல்லுவோம். ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க, ஏன்னா நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நஷ்டம் நடந்தே தீரும், அதுக்கு பிறகு நம்புவாங்க. அப்போ ஒரு சிலருக்கு வந்து அரசு வேலை பார்த்துட்டு அரசு வேலையை விட்டுட்டு கூட வேற தொழில் பார்க்கக்கூடிய யோகம் இருக்கும். ஒரு சிலர் படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் வரலன்னு சொல்லக்கூடியது, அது மாதிரி இந்த கட்ட வரல சில அடையாளம் இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு படிக்கக்கூடிய யோகம் மட்டும் இருக்கும், பேருக்கு முன்னாடி படிப்பை மட்டும் போடக்கூடிய யோகம் மட்டும் இருக்கும், அந்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இதை கூட கைரேகை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவோம். இந்த மாதிரிலாம் சொல்லலாம். சரி, இப்ப எந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கறத கணிக்க முடியும். குடும்ப தொழில், பரம்பரை தொழில் இருக்கும் இல்லையா, அது பண்றவங்க எல்லாருமே அதுலதான் போக்கஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பா அதை விட்டு வெளியில வரமாட்டாங்க. அப்ப அவங்க கைரேகையில அது பிரதிபலிக்குமா? ஆமா, கண்டிப்பா ரெண்டு கையும் நம்ம பார்ப்போம். இந்த கையில ரெண்டு கையும் நம்ம பார்த்துட்டு இவங்க குடும்ப தொழில் பார்க்கக்கூடிய யோகம் இருக்கா, வேற தொழில் பார்ப்பாங்களா? அந்த குடும்பத்துல வந்து ஒரு 4 நபர் இருந்ததுன்னா ஒரு சிலர் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்ப அவங்க கைரேகை நம்ம பார்த்து இந்த நபர் மாறிடுவாங்க, அந்த மாதிரி கைரேகை பார்த்து சொல்லிடும். தெளிவான விளக்கம். சிலவங்க இந்த பரம்பரை இதெல்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு சிலருக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு புதுசாகவே அந்த தொழில் ஆரம்பிக்கூடிய இருக்கும். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவோம். அது மட்டும் இல்ல, நகத்தெல்லாம் பார்க்கணும், கையோட அளவு பார்த்து சொல்லுவோம். நகமும் பார்ப்பீங்களா? மருத்துவம் சம்பந்தமாக கூட பார்க்கும்போது நகத்துல கூட சில நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற பார்க்குற மாதிரி கைரையில பார்த்து நகத்தை பார்த்துட்டு என்னென்ன வியாதியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும், எந்த காலகட்டத்தில் பிரச்சனை வரும், முன்கூட்டியே நகத்துல கூட கண்டுபிடிச்சிடலாம். நகங்கள் மாடல் வித்தியாசமா இருக்கும், நகங்கள் அளவுகள் வித்தியாசம் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தெரியும், அதை வந்து பார்த்து சொல்லுவோம். இப்போ எதுவுமே வருமுன் காப்பது சாலை சிறந்ததே இல்லையா, இவங்களுக்கு இந்த வயதுல இந்த வியாதி வரும் அப்படிங்கறத கணிக்க முடியுமாங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ சார், மேல்மருவத்தூர்ல இருந்து பேசுறேங்க. மேல்மருவத்தூர்ல இருந்து யார் சார் பேசுறீங்க? பி ரவிங்க. ரவி சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் சார் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க வயது சொல்லுங்க. 46 வயசுங்க. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? ஒரு 3 வருஷமா ஒரே கடன் தொல்லையா இருக்கு. இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வுட் ஒர்க் கடை வச்சிருக்கேன் சார். என்னையா? நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? மேகலா பேசுறேங்கண்ணா. மேகலாம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாமக்கல் மாவட்டம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காக கேக்கணுங்கண்ணா. அவருடைய பெயர்? பெயர் அன்பழகன். வயது? 5-5-80 டேட் ஆஃப் பர்த். ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க கணவருக்காக? ரிசீவர் ராசி கிருத்திகை நட்சத்திரம். ஓகேம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு? மேம், அவங்களுக்கு எந்த வேலையும் அமைய மாட்டேங்குது, அஷ்டம சனி நடக்குது, டைம் சரியில்லைன்னு சொல்றாங்க ஜாதகக்காரங்க. மேகலாம்மா கவலையப்படாதீங்க, இப்ப சார் இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரு, கேட்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார். ஒருத்தருக்கு வந்து இந்த வயதுல இப்படிப்பட்ட நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இதுக்கு இப்படி சிகிச்சை கொடுத்தா அதை தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கைரேகையை வச்சு முன்கூட்டியே சொல்ல முடியும். கண்டிப்பா, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து சந்திரமேடு, சுக்கரமேடு, குருமேடுன்னு சொல்ல நோய் சார்ந்த சம்பந்தமா பாக்கணும். நமக்கு ரேகை வந்து புதன் ரேகை பார்த்து பார்த்து சொல்லக்கூடியது. இது வந்து சந்திரமேடு, சுக்கரமேடு. இந்த சந்திரமேடு சம்பந்தமா வயிறு ஒரு உடல் ஒரு 3 பாகமா பிரிச்சிருக்கும். எந்த பாகத்துல என்ன பிரச்சனை வரும்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ரேகையை, அந்த ரேகையும் அந்த மேடுகள் அமைப்பு பற்றி பார்க்கும்போது என்னென்ன வியாதிகள் இந்தந்த காலகட்டத்தில் வரும் அந்த மாதிரி பார்த்து சொல்லிடுவேன். அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா,
இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஓ, தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க? பிள்ளைக்கு கேட்க போறேன். ஓகே, அவங்க பெயர் சொல்வதற்கு முன்பு டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கம்மா. குமார். குமார். ஓகே. அவருடைய வயது? குமார். வயது 25. ஓகே, என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? 25. கூட தேவையான தூரம். என்னம்மா கேட்கணும் இன்னைக்கு அவங்களுக்காக? இருக்குது அவங்க மகளுக்கு திருமணம் முடிந்து அவங்க போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க பொண்ணுக்கு வந்து வயசு 25ஆமா? 25ஆ? ஆமா. கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சுமா? அழைப்பிற்கு நன்றி சார். நிறைய பேர் வீட்டுல வந்து சில முக்கியமான பொருட்கள் காணாம போகும், இல்ல முக்கியமான நபர்கள் வந்து திடீர்னு காணாம போயிடுவாங்க இல்லையா, இவங்களை வந்து பிரசனத்தின் வாயிலாக கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா பிரசன மூலமா கண்டுபிடிக்கலாம். கைரேகளை முன்கூட்டி தெரிஞ்சிடும். கைரேகளை பார்க்கும்போது நமக்கு வந்து சூரிய பெரல், சூரிய மேடு, சூரிய இடங்கள் சொல்ல அந்த இடத்துல வந்து கரும்புள்ளியா தீவிர கிடந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இது வந்து எந்த வயசில் எந்த காலகட்டத்தில் இது முன்கூட்டி அந்த ரேகை இருக்கும், அந்த வயசு காலகட்டத்தில் பார்க்கும் அந்த மாதிரி சொல்லிடுவோம். அதை மாதிரி இந்த பிரச்சனை மூலியமாக பார்க்கும்போது இந்த மாதிரி காணாமல் போகிறத கண்டுபிடிக்கிறது, அதை மாதிரி பூமியில் வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடியது, அது மாதிரி இந்த வீட்டில் ஏதாட்டும் பிரச்சனை இருக்கா பூமியில் எதுவும் பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது, நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்கூட்டியே உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை மூலியமாக தெரிஞ்சுக்கிடலாம். இந்த நம்ம ஜோதிடத்தில் வந்து நாட்டை பற்றி சொல்கிறது வந்து முண்டே அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? இது வந்து உள் உணர்வு, இது வந்து பிரச்சனை மூலியமாக தெய்வீக சக்தின்னு சொல்லுவது. பிரச்சனை மூலியமாக பார்த்து நிறைய விஷயங்கள், நாட்டு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அது மாதிரி வரக்கூடிய நபருக்கு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை கைரேகை பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருப்பது வந்து அருள்வாக்கு மாதிரி பிரச்சனை போட்ட உடனே அவங்களோட பேரை கூட நான் சொல்லிடுவேன், இந்த பேர் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணோ மாப்பிளைக்கு பேசுகிற மாதிரி வந்தாலும் கூட ஜாதகம் கையில் வச்சிருந்தாலும் கூட நான் சொல்லி வைப்பேன் உங்களுக்கு ஜாதகம் வந்துட்டு இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லக்கூடிய இருக்கும். வீட்டில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் சொல்லுவோம், தெய்வ அருள் இருக்கா இல்லையா, துஷ்ட தேவதைகள் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட பிரச்சனை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண் திருஷ்டி அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கு இல்லையா, அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும். அதுவும் கண்டிப்பா பாத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு சிலர் என்ன செய்வாங்க, ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது, அவங்க மனசுலயே வந்து நிறைய பிரச்சனை இருந்து வருவாங்க. ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது, கேட்டா ஏதாவது பிள்ளை சூனி இருக்கு, செய்வன் இருக்கு, இல்லாட்டா வீட்டுல ஏதாவது குறைகள் இருக்கு, இந்த வீடு கட்டின சரியில்லை, வீட்டுல கலர் சரியில்லைன்னா கூட வருவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட பயத்தினால இருக்கும். அப்ப பிரச்சனை மூலியமா பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இத்தனை வயசு இத்தனை காலகட்டத்துல போகும், இந்த இது மாற்றங்கள் வரும்னு சொல்லுவோம். அப்ப அவங்களுக்கு வந்து வீடை மாத்தின அதிர்ஷ்டம் வருமா இல்ல பேரை மாத்தின அதிர்ஷ்டம் வருமா இந்த மாதிரிலாம் வருவாங்க. அப்போ அதிர்ஷ்டம் வரக்கூடிய நேரம் தான் வரும், இது மாற்றினா வராது, இதுக்கு இத்தனை வயசு இந்த காலகட்டம் சொல்லி பிரசனம் மூலியமாகவும் கைரேகை மூலியமாக அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து இந்த மாதிரி சொல்லுங்க. சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். கைரேகை குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. அது மாதிரி லைனில் கிடைக்காதவங்க நேரடியாக நீங்கள் பார்க்கணும்னா எனக்கு வந்து தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை, அங்கே வந்து அவங்க சொந்தமாக அந்த மாதிரி முருகன் குலம் வந்து கைரேகை ஜாதகம் பிரச்சனை பார்த்துட்டு இருக்கு. அங்கே வந்து பார்க்கக்கூடியவங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் பார்க்கலாம். அது மாதிரி சென்னையில் வாரத்தில் மூணு நாள் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு வேலன் வெள்ளி சனி பார்க்கலாம். அது மாதிரி இந்த வாரம் வந்து நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து 25ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு வரேன், அது மாதிரி 26ஆம் தேதி சேலத்தில் நேரில் பார்க்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் கொடுத்துருங்க, அதை ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க. வணக்கம். இவ்வளோ நேரம் நாம கைரேகை குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அடுத்ததாக வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு அனுபவ வாஸ்து நிபுணர் வாஸ்து ராஜா திரு JP ராஜா அரவிந்த் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 4596 9595. வணக்கம் சார். வணக்கம்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் எனது ஆசான் கௌரவ திருப்பதி ரெட்டி ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சார், இன்றைய வாசு குறித்த சிறப்பு தகவல் என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்காக நாங்கள ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம் சார். இன்றைய தகவல், திருக்குறளில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் சொல்லுவார், சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம் என்ற ஐந்தினை வகை தெரிவான் கட்டே உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த பஞ்சேந்திரியங்கள், நம்ம உடம்புல உள்ள பஞ்சேந்திரியங்கள் வந்து சரியாக அமைஞ்சாலே அவனுடைய வந்து இந்த உலகத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதனால தான் சுவை ஒளி ஊர் ஓசை அப்படிங்கிற இந்த எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய பஞ்சேந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சேந்திரியங்கள். இந்த பஞ்சேந்திரியங்கள் ஒரு மனிதனுக்கு சரியாக இயங்குனுச்சுனாலே கண்டிப்பாக இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், கட்டுப்பாடோடு இருப்பான். இந்த பஞ்சேந்திரியங்கள் சரியாக இயங்கணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் சரியாக இருக்கணும். நம்ம வீட்டினுடைய எல்லா கார்னர்ஸும், அதாவது வந்து நிலம், நீர், கனல், காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் சரியாக அமைஞ்சாலே போதும். வாஸ்துக்கு சரியாக அமைஞ்சால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகள் செய்வோம். சிறப்பான தகவல் சொன்னீங்க. இருக்காங்க, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே, நேர் இணைப்பில் இல்ல சார். பொதுவா வந்து இந்த வீட்டின் அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது வாஸ்து பிரகாரம் எப்படி இருக்கணும்? வாஸ்து பிரகாரம் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு தளங்கள் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனப்படுத்தணும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஈசானிய பகுதி அதிகமான பள்ளங்கள் இருக்கணும். ஏன் வந்து பள்ளம் அப்படின்னு நீர் அங்கே சேர்க்கணுமா அப்படின்னா, நீர் சேர்க்கணுங்கிற இல்லை, ஒரு குறியீடு. நீர் வந்து எங்கே ஓடும் அப்படின்னா பள்ளத்தை நோக்கி ஓடும் அப்படிங்கிற ஒரு குறியீடு தான். அந்த பள்ளம் அந்த இடத்துல இருந்தாலே இந்த மேக்ரண்ட் வேவ்ஸ் எல்லாம் நியூட்ரல் ஆகும் அங்கே போயிட்டு. அப்போ வந்து அதுக்கடுத்த உயரம் அப்படின்னா வாயு, அதுக்கடுத்த உயரம் எடுதுன்னா அக்னி, அதுக்கடுத்த உயரம் எடுதுன்னா கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய நைருதி. இந்த ஜிக்ஸாக் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த இது இருக்கணும். ஏன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு தள அமைப்பும் இருக்கணும், அதே மாதிரி கூரை அமைப்புகளும் இருக்கணும். கூரைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷெட்டு போட்டிருப்பாங்க, ஆஸ்பெட்டா சீட்டு இந்த மாதிரி ஷெட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. வடக்கு பார்த்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்டு வந்து ரெக்டாங்கிளாக போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா செவ்வகமாக அந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்கனாக்கா உங்களுக்கு வந்து கிழக்கு சரிவு கொடுப்பாங்க. அப்படி கிழக்கு சரிவு கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஈசானியம் பள்ளத்தில் இருக்குது, ஓகே, ரெண்டாவது பள்ளம் வடமேற்கு இருக்கணும், ஆனால் வந்து அது உயரமாக இருக்குது. அதாவது அந்த உயரத்தை தாண்டி அக்னியும் வந்து அதை விட உயரமாக இருக்கணும், ஆனால் அக்னி உயரமாக இருக்காது. ஏன்னா கிழக்கு சரிவுன்னு வரும்பொழுது அக்னியும் சரிவாக இருக்கும், அதே மாதிரி ஈசானியும் சரிவாக இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை வரும் இங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடமேற்கு அதிகமாக உயரமாக இருக்கிறதுனால ஆள் தொடர்பான பிரச்சனைகள், உங்களுக்கு லேபர்ஸ் பிரச்சனைகள் வரும், வெளியில் கம்யூனிகேஷன் பிரச்சனை வரும், நிறையா வந்து உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய ப்ராடக்ட்லாம் வெளியில் போகிறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து அக்னி டவுனாக இருக்கும்போது என்ன ஆகிடுனாக்கா அவுட்ஸ்டாண்டிங், உங்களுடைய பொருளாதார முடக்கம் ஏற்படும். ஏன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது சீக்கிரமாக ஒரு ஃப்ளோட்டிங் வந்தால் தான் நல்லாயிருக்கும், ரிட்டர்ன்ஸ் வரணும். இப்போ நீங்கள் பொருள் வெளியில் அனுப்புறீங்கன்னா அது ரிட்டர்ன்ஸ் சீக்கிரம் வராது, அப்போ பெண்டிங் ஆகிடும். அப்போ கன்னிமூலை கரெக்டாக இருக்குங்க உயரம். அதே மாதிரி ஈசானியும் பள்ளமாக இருக்குது. அப்போ வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் ஏ டைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூரைகள் போடுறது தான் நல்லது. அதே மாதிரி கிழக்கு பார்த்தது, மேற்கு பார்த்தது அப்படின்னாக்கா நீங்கள் சரிவு வந்து வடக்கு கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஈசானியும் பள்ளமாக இருக்கும், வாயுவும் பள்ளமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், அக்னி உயரமாக இருக்கும், அதை காட்டிலும் வந்து நைருதி உயரமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக சரியாக இருக்கும். அதனால் கிழக்கு சரிவை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுங்கள், கிழக்கில் அதிகம் இடம் விடாதீங்க, கடன்களை நிறையா சுமக்காதீங்க. பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், நான் மேலாவத்துல இருந்து யூசுப் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம் யூசுப், சொல்லுங்க சார். எனக்கு வந்து எந்த வேலையுமே செட் ஆக மாட்டேங்குது. சரிங்க. நான் இதுக்கு முன்னாடி சுகம் பண்ண வேலை அதுவும் செட் ஆகல. சரிங்க. என் பேருக்கு ராசி பலனுக்கு எந்த வேலை சார் செட் ஆகும்? உங்க வீடு எந்த திசை பார்த்த வீடுங்க? மேற்கு பார்த்துருக்கு சார். மேற்கு பார்த்த, வடமேற்குல செப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது இது இருக்குங்களா, அமைப்புகள் இருக்குங்களா? அந்த அமைப்பை மட்டும் கொஞ்சம் மாத்திங்க. அது வந்து உங்களுக்கு ஈசானியத்துல பள்ளங்கள் ஏதாவது ஒன்று உருவாக்குங்க. ஈசானியத்துல தண்ணி தொட்டி இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரியத்தடி கிளியர் ஆகும், சீக்கிரமா வேலை வாய்ப்புகள் உருவாகும். வாழ்த்துக்கள்ங்க. அழைப்பிற்கு நன்றி, வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? யூசுப் சார், இணைப்பில் இருக்கீங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? என்ன செய்ய முடியுமோ அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்க பள்ளம் கொடுக்க முடியுமோ அப்படிங்கிற விஷயத்த கொடுக்கணும். கண்டிப்பா வந்து குடிசை வீடா இருந்தாலும் பக்கத்துல வேலின்னு ஒண்ணு அமைப்பாங்க. அப்ப அந்த சுற்று வட்டார அமைப்புகள்ல வேலி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நல்ல ஓலைகளை வச்சு க்ளோஸ் பண்ணி, அதாவது உங்களால வந்து காம்பவுண்ட் போட முடியாது, எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகுது, பொருளாதார கஷ்டமா இருக்கு அப்படின்னா கூட க்ளோஸ் பண்ணி அந்த ஓலைகளை வச்சு நல்லா காம்பவுண்டு மாதிரியே பண்ணுவாங்க, டைட்டாக பண்ணுவாங்க. அப்போ இருக்கும்போது அந்த மேக்னெட் ஃபீல்டு சரியான ரொட்டேஷன் இருக்கும், சரியான ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு காம்பவுண்ட் அமைக்க முடியலை அப்படின்னா ஓலையில் வச்சு
க்ளோஸ் பண்ணி கட்டுங்க, நல்லா பூமியை தொடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து இந்த முள்ளுவேலி போடுவாங்க இல்லையா, அது போடலாமா? சரி, முள்ளுவேலி கரெக்டா, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். முள்ளுவேலி அப்புறம் கம்பியில போடுவாங்க, ஃபென்சிங் அப்படிங்கிற இந்த டைப் போடுவாங்க. அது வந்து காற்றோட்டம் இருக்கும், அந்த காற்றோட்டம் வரக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேக்னெட் ஃபீல்டு வெளியில போகக்கூடாது, வெளியில இருந்து நெகட்டிவ் வாட்டர் உள்ள வரக்கூடாது. அதுக்காக வேண்டி உள்ள அமைப்புகள் வந்து அது க்ளோஸ் இருந்தால் தான் ஒரு ரொட்டேஷன் கிளியராக இருக்கும். எங்கேயாவது ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு ஓப்பன் இருக்குன்னா அது மேக்னெட் ஃபீல்டு சிதற ஆரம்பிச்சிடும், அப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் சரியாக இருக்காது. ஸோ வந்து நீங்கள் கரெக்டான வடிவில் ரெக்டாங்கிள்லையோ இல்லை வந்து ஸ்கொயர்லையோ எப்படி கொடுத்தாலும் அந்த மூலமட்டம்னு சொல்லுவாங்க, 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலமட்டத்துக்கு கிளியராக இருக்கணும். அப்படி இருந்தாலே போதும், அப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க மேடம்? வணக்கம், யார் பேசுறீங்க? தேவி மேடம். தேவிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம் தேவி, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். கே பழனி. சரிங்க. வீட்டுக்காக வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு கேக்கலாம். என்ன திசை பார்த்த வீடுங்க? என்ன திசை பார்த்த வீடுங்கம்மா உங்க வீடு? தெற்கு. சொந்த வீடுங்களா வாடகை வீடுங்களா? சொந்த வீடு. சொந்த வீடு. தெற்கு பார்த்த வீடு அப்படிங்கறீங்க. தெற்கு பார்த்த வீட்டில் வந்து போர்டிகோ வந்து அக்னி மலையில் கொடுத்துருக்கீங்களா? போர்டிகோ. ஆ, போர்டிகோ இருக்குங்களா இல்லைங்களா? ஆ, இருக்கு சார். போர்டிகோ. ஓ, அக்னி மலை தான். ஆ, போர்டிகோ அக்னியில் இருக்குது, டவுனில் இருக்குது, ரொம்ப பள்ளத்தில் இருக்கும் அந்த இடம் வந்து. ஆமாம் சார். ஆ, இப்படி இருந்தாலே கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுமா, மெடிக்கல் செலவுங்கிறது ஆகும். வடமேற்கில் செப்டிக் டேங்க் இருக்குங்களா? வடமேற்கு. ஆ, இது ரெண்டுமே வாஸ்துக்கு தோஷமான அமைப்புமா, அதனால ஈசானியத்தில் ஒரு நல்ல தண்ணி தொட்டியோ இதை விட ஆழமான ஏதோ ஒரு அமைப்பை உருவாக்குங்க. இவங்க வேலை தொடர்பான பிரச்சனைகள்லாம் சீக்கிரமா கிளியர் ஆகும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் வந்து ஸ்ரீனிவாசன் பேசுறேன். ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. இப்போ வந்து நான் ஒரு வீடு கட்டணும்னா வாஸ்து எப்படி இருக்கணும், அது எந்த ஏரியால எந்த பகுதியில் இருக்கணும், என்னோட நேரம் நேரத்துக்கு ஏற்ற போல எப்படி பண்ணணும் அப்படின்றத குவெஸ்டின். இல்ல, நேரம் காலங்கள் பார்க்க வேண்டாங்க ஐயா. நீங்க வந்து அந்த அமைப்புகள் வந்து ஸ்கொயரா இருக்கணும். நீங்க என்ன சேவ் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு காம்பவுண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து வடக்கு பார்த்து நீங்க கட்டினீங்கன்னாக்கா ஈசானிய பகுதிகளில் தண்ணி தொட்டி கொடுங்க. அதே மாதிரி வந்து வடமேற்கு இல்ல செப்டி டேங்க் அந்த பக்கம்லாம் யூஎஸ்ல உங்களுக்கு செப்டி டேங்க்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து அது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜில் கொண்டு போயிருவீங்க. அதனால சம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், சம்பு இல்லைன்னா கூட அங்கே ஒரு தண்ணி தொட்டி மாதிரி ஏதோ ஒரு ஒரு டெப்த் ஒன்று கொடுக்கணும், ஒரு பள்ளம் ஒன்று கொடுத்துருங்க. மற்றபடி ஸ்கொயர் ரெக்டாங்கில் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் காம்பவுண்டு ரொம்ப முக்கியம். கன்னி மூலையில் பெட்ரூம் கொடுங்க, அக்னியில் கிச்சன் கொடுங்க. இது இருந்தாலும் இது பேசிக் வாஸ்துங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? தங்கவேல் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம் தங்கவேல் சார், சொல்லுங்க. சார், அது ஓட்டு வீடுங்க சார். சரி, வாசல் வந்து கிழக்கு பத்து வாசலுங்க. சரிங்க. அது வந்து தாத்தா கட்டி பண்ண 40 வருஷம் சார். சரிங்க. அதுல சார் இப்ப பக்கத்துல ஒருத்தர் அண்ணன் தம்பி குடியிருக்கிறாங்க. இது வந்து தென்மேற்குல தான் சார் தமிழ் கட்டிருக்கிறோம், வட தென்கிழக்குல இருந்து பெட்ரூம் இருக்கு சார். சரிங்க. வடகிழக்குல இருந்து டிவி இருக்கு சார். சரிங்க சரிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென்மேற்கு தென்கிழக்குல பெட்ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? புரியல, தென்மேற்குல தென்மேற்குல கிச்சன் அது வரக்கூடாதுங்க, ஏன்னா தென்மேற்குல வந்து பெட்ரூம் தான் வரணும். தென்மேற்குல வந்து அக்னியோ நெருப்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சு எரிச்சோம் அப்படின்னா வீட்டில் நிம்மதி குறையும். அதனால வந்து இந்த இதையும் மாத்திங்க, ஏன்னா அக்னியில ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க, அங்கே உடல் ரீதியான பிரச்சனைகள் உஷ்ண தொடர்பான பிரச்சனைகள் வரும். இது ரெண்டையுமே மாத்திக்கணும், மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், ஒருத்தர் வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க, அந்த வீட்டில் வாசு குறைபாடு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுனாக்க அந்த குறைபாடுனால வரக்கூடிய பாதிப்புகள் டெனண்ட்டுக்கு வருமா இல்லை அந்த வீட்டு ஓனருக்கு வருமா? கண்டிப்பாக நல்ல கேள்விங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆமையினுடைய கதைகளை தான் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆமை கடல்லேருந்து வர்ற ஆமை வந்து கரையில் முட்டையிட்டு போகும். அந்த முட்டையிடுறது எப்படி பொறிக்கும்னா மனசால தான் பொறிக்கும், எவ்வளவு தூரமாக இருந்தாலும் மனசால பொறிக்கும். அப்போ நம்மளுடைய வீடு நம்ம இடங்கள் எங்கே எவ்வளவு தூரத்தில் வாங்கியிருந்தாலும் இந்த மனசு வந்து அந்த வீட்டை நினச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம இடம் இது, நம்ம இடம் இது, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக 100% உங்களுக்கு வரும். நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது, நீங்கள் வந்து பெரிய நிறுவனங்கள் வாஸ்துக்கு தொடர்பான சரியில்லாத அமைப்புகள்லாம் வாங்கி வச்சு அவங்க கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பாதிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த இடமெல்லாம் இருக்குங்கிறது மைண்டிலே இருக்காது. ஆனால் அவங்களுக்கு இடம் வந்து நல்ல இடத்துல வாஸ்துக்கு நல்ல பெரிய கம்பெனியாக அந்த ஓனர் வந்து உட்காந்துருப்பார். ஆனால் சின்ன சின்ன இடங்களில் இருக்கக்கூடிய இது வந்து அவங்களை பாதிக்காது, அங்கே உள்ள நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு பாதிக்கும். அதே மாதிரி அந்த வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும் கண்டிப்பாக. அவங்களுக்கு 100% அப்படின்னா
அட்லீஸ்ட் ஒரு 50% இந்த மனையை நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வரும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு அனுபவ வாஸ்து நிபுணர் வாஸ்து ராஜா திரு ஜே பி ராஜா அரவிந்த் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. சார், இன்றைய பயனுள்ள தகவல் கேட்க நாங்க ரெடி. கண்டிப்பாங்க. இது விவசாயம் சார்ந்தது. ஏன்னா விவசாய குடிமக்கள் நம்மளுடைய உணவுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறது விவசாய மக்கள். ஏன்னா எங்கள் ஃபாதருமே வந்து எங்கள் அப்பாவுமே வந்து விவசாயியாக இருந்தவங்க தான். ஸோ வந்து விவசாயி வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னாக்கா மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போகிறது தான். அதாவது பெரும்பாலும் வந்து நம்ம யாரை வந்து நல்லவங்கன்னு கொண்டாடுவோம், நமக்கு பிடிச்சவங்கள தான் நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவோம். இப்போ நல்லவங்க யார் அப்படின்னாக்கா அந்த விஷயங்களில் நமக்கு ஒத்த கருத்து உள்ளவங்கள நல்லவங்கன்னு சொல்லுவோம். அப்போது வந்து மழைக்கு யார் பிடிக்குன்னா அந்த மழையை யார் விரும்புகிறாங்களோ அவங்க நல்லவங்க. அப்போ அதனால தான் நல்லவர் ஒருவர் உளரேனும் அவர் பொருட்டு பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மழையை நீங்கள் விரும்புனீங்கன்னா மழை உங்களை நோக்கி வரும், மழையை நீங்கள் கொண்டாடணும். அதே மாதிரி இன்றைக்கி விவசாயிகளுடைய அமைப்பு விவசாய நிலங்கள் எல்லாமே வாஸ்துக்கு தோஷமாக இருக்கிறதுனால அதை நான் வாஸ்துக்கு சரி பண்ணி தரத்துக்கு இலவசமாக சரி பண்ணி தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஏழை விவசாயிகள் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி கடன்களில் சிக்கிட்டு இருக்கவங்களாம் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இலவசமான ஆலோசனை சொல்லி அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறேன். நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பா சார், நீங்க சொல்ற வாஸ்து தகவல் மாதிரியே நீங்க சொல்ற தமிழ் சொற்றொடர்களும் அவ்வளவு அற்புதமா இருக்கு சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? மேடம், சென்னையில இருந்து பாஸ்கரன் பேசுறேன். மேடம் பாஸ்கரன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம் பாஸ்கரன், சொல்லுங்க சார். வணக்கம் சார், எனக்கு 6 இயர்ஸா வந்து ஜாப் வந்து ரொம்ப டல்லா ஆயிடுச்சு சார் திடீர்னு. சரிங்க சரிங்க, என்ன திசை பார்த்த வீடுங்கயா? வீடு வந்து லேண்ட் வந்து மேற்க பார்த்த லேண்டு. சரிங்க. வடக்க பார்த்தா வாசல்ல வீடு சார். சரிங்க. வடக்குல வடமேற்கு ஒட்டி வாசல் இருக்குங்களா? வடமேற்கு ஒட்டி வாசல் இருக்கு சார். ஆமாங்க. அப்படி இருந்தாக்கா மனசு வந்து உங்களுக்கு கட்டுப்படாது. அதாவது நீங்க ஒரு இடத்துல நிலையாவே ஒர்க் பண்ண முடியாது. மனசு வந்து அடிக்கடி வந்து உங்களுக்கும் அவங்க உங்க கம்பெனி நிர்வாகத்துக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வரும். அதனால நீங்க அடிக்கடி மாறிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கூட வந்து என்னன்னா வேலை செட் ஆகாது. கண்டிப்பா அந்த வாசல் வந்து தவறா இருக்கு. அதனால அதை வந்து ஃபுல்லா மேற்கு பார்த்து மாத்திங்க. மேற்கு பார்த்து மாத்திட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே, நேர இணைப்புல இல்ல. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஹால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லைட் க்ரீன். க்ரீன் வந்து எப்போவுமே ஃபினான்ஷியல் டெவலப் பண்ணக்கூடியது. பசுமை எப்பொழுதுமே வந்து மனதுக்கு மிக ரம்யத்தை கொடுக்கக்கூடியது, கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. அப்போ மனசு எப்போயுமே உற்சாகமாக இருக்கும். அதாவது அநாகத சக்கரம் வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய 7 ஆதார சக்கரங்களில் ஃபினான்ஷியல் தொடர்பான ஒரு எண்ணத்தை கொடுக்கறது வந்து இந்த அநாகத சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தினுடைய கலர் வந்து க்ரீன். ஸோ வந்து க்ரீன் கொடுக்கறது நல்லது ஹால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. செகண்ட் பெட்ரூம் எது எடுத்துட்டிங்கன்னா லைட் எல்லோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம், இல்லை லைட் ரோஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். கிச்சனை பொறுத்தளவுக்கு ஒயிட் தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு சமைக்கக்கூடிய இடங்கள் வந்து எந்த பெட்ஸ் அதாவது ஏதாவது பூச்சிகள் இதெல்லாம் வந்து எங்கேயும் தேங்கியிருக்கக்கூடாது. அதனால் வந்து இது பிரைட்டாக இருக்கணும். கிச்சன் லைட்டும் வந்து பிரைட்டாக இருக்கிறதுனால ஒயிட் கொடுக்குறது நல்லது. கண்டிப்பாக இந்த நிறங்கள் வந்து மனிதனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதனால ரொம்ப சப்போர்ட்டான விஷயம், நல்ல விஷயம். அது மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், நான் மதுரையில இருந்து பேசுறேன். மதுரையில இருந்து யார் சார் பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து. நாங்க குலசாமியை பத்தி கேக்கணும். சொல்லுங்க ஐயா, கேள்விகளை சார் கேளுங்க. குலசாமியை பத்தி கேக்கணுமா? கேள்விகளை கேளுங்க ஐயா. குலசாமி கரூர் பக்கத்துல அங்காள ஈஸ்வரி கோயில் இருக்கு. சரிங்க. அந்த கோயில் வருதுங்க 8 வருஷமா அந்த கோயில வந்து இடிவா அப்படியே இருக்குன்னா கோயில் ஏழை எழும்பவே இல்லை. சரிங்க. அதுக்கு நீங்க வந்து அது காம்பவுண்ட் இருக்குங்களா ஐயா? அந்த கோயிலுக்கு காம்பவுண்ட் போட்டுருக்கீங்களா? காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது.
அந்த காம்பவுண்ட் முதல்ல கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல்ல வந்து அது ஈசானிய பகுதியில் ஒரு தண்ணி தொட்டியோ பள்ளமோ ஏதோ ஒன்று அமைங்க, காம்பவுண்ட் அமைங்க. காம்பவுண்ட் அமைச்சிங்கனாக்கா உங்களுடைய பங்காளி வகைகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. அந்த கோவில் வந்து சரியாக அமையலைன்னா நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதனால் உறவினர்கள்ட்ட சொல்லி முதல்ல அந்த ஈசானியத்தில் பள்ளம் அமைங்க. காம்பவுண்ட் ரொம்ப முக்கியம், அது அமைச்சிருங்க. கண்டிப்பாக தெய்வத்துக்கு சக்தி கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும், ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கும். வாழ்த்துக்கையா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? ஆரோக்கியம் செல்வம், அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. அப்ப இந்த உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலே கண்டிப்பா வந்து நமக்கு வந்து எல்லா செல்வங்களும் கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது சம்பந்தமா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம், அந்த யோசனைகள் வரும். அதே மாதிரி நீங்க நேரங்கள் எடுத்துட்டீங்கனாக்கா, நீங்கள் நல்ல நேரத்தில் கெட்ட விஷயத்தை பண்ணாலும் அது தவறு தான். கெட்ட நேரத்தில் நேரம் சரியில்லை, ராகு நேரம், யமகண்டம், குளிகை இப்படிங்கிற நேரத்தில் நல்ல விஷயத்தை பண்ணிங்கனாலும் அது நல்லது தான் நடக்கும். அதனால் அந்த நேரங்காலங்கள் வந்து உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து செய்வதை திருந்த செய் அப்படிங்கிறது மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தெளிவான செயலாக இருக்கணும். அந்த செயல் இருந்தாலே போதும். ஏன்னா விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றாக முளைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அது கிடைக்கும், அது எந்த நேரம் உங்களை பாதிக்காது. வாஸ்து நேரம்னு எடுத்துட்டிங்கனாக்கா, நீங்கள் அதுக்கான உங்கள் மனசு ரீதியாக எனக்கு வாஸ்து நேரம்லாம் பண்ணணும், அப்போ எனக்கு அப்போ தான் சார் மனசு திருப்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஏற்றது மாதிரி பண்ணுங்கள். ஆனால் வாஸ்து விதிகளை மதித்து பண்ணுங்கள், அது போதும். யதார்த்தமான அதே சமயம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வணக்கம், வணக்கம் சித்ரா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், கேள்விகளை கேளுங்கம்மா. வந்து வடக்கு பார்த்த வாசப்படி சார். சரிங்கம்மா. கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. தனி மூலையில வந்து இந்த பாத்ரூம் இருக்கு, தண்ணி பைப் இருக்குங்க. சரிங்க. எங்க இடத்துல செப்டிக் டேங்க் இருக்கு சார். சரிங்கம்மா. ரொம்ப தவறான அமைப்புமா. செப்டிக் டேங்க் மட்டும் அவசியம் மாத்திங்க, அது வந்து கடன் தொடர்பான பிரச்சனை கொடுக்கும். அப்புறம் அடிவயிறு வலி, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இடுப்பு அடிவயிறு இந்த பகுதியில் பாதிக்கக்கூடியது நீங்கள் போட்டிருக்கிற செப்டிக் டேங்க் அமைப்பு. அதனால் அதை அவசியம் மாற்றிக்கிங்க. ஏன்னா வந்து மருத்துவ செலவு அதிகப்படுத்திடும், கடனையும் குறையாமல் வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் செப்டிக் டேங்க் ரொம்ப அவசியம், அதை அவசியம் மாற்றிருக்குமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? ஹலோ மேடம், ஈஸ்வரமூர்த்தி. ஈஸ்வரமூர்த்தி சார், எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? பல்லடத்தில் இருந்தேங்க மேடம். சொல்லுங்க சார், உங்கள் கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். கிட்ட உங்க கேள்வி கேளுங்க சார். ஓகேங்க மேடம். சார் வந்து, ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சார். பாத்ரூம் மேல வந்து இது வைக்கலாங்களா, சோலார்? வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் சார். பாத்ரூம்குள்ளே நீங்கள் சோலார் வைக்கலாம்னு கேட்குறீங்க, அது கரெக்டாக அக்னி மூலையாக பார்த்து செட் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் வாயு பகுதியில் வைங்க, அது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபால்ட் வராமல் இருக்கும், ஈசானியத்துலேயோ எங்கே வச்சிங்கனாலும் ஃபால்ட் வராமல் இருக்கும். அதனால் வந்து அது மட்டும் பார்த்துங்க, அக்னிலேயோ அல்ல வாயுலேயோ வைங்க. அழைப்பிற்கு நன்றி சார். ஒருத்தர் வந்து ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்க, அடுக்க மாடி குடியிருப்பு. பொதுவாவே சொல்வாங்க, பெரியவங்க வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிம்பாங்க. இரண்டுமே வந்து ஒரு பெரிய வேலை இல்லையா? ரொம்ப சிறுக சிறுக குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து இஎம்ஐலயே ஒரு வீடு வாங்குறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல வாசு குறைபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க டோட்டலா இடிஞ்சு போயிடுவாங்க இல்லையா? அந்த வீட்டுல பெரும் அளவுல மாற்றாமல், அல்லது அந்த வீட்டையே மாற்றாமல் சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக அதுலேருந்து மாற்றுறது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் தான் பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஏன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து இந்த வாசல்களோ இல்லை மற்ற அமைப்புகளோ சரியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும். அதுக்கு அவங்க என்ன சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, இந்த சால்ட்டு பரிகாரம், உப்பு பரிகாரம் சொன்னீங்களா, அதை வச்சுக்கணும். மீண்டும் ஒரு முறை எங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள் சார். அதை உப்பு வந்துங்க கப்பு, அதாவது பிளாஸ்டிக் கப்பில் வந்து எடுத்துங்க, அந்த சின்ன டீ கப்புன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒவ்வொரு ஸ்பூனு கடல் உப்பு, அதாவது நீங்கள் அயோடின் சால்ட்டுங்கிற தேவையில்லை, சாதாரண உப்பு, அது எல்லா கார்னர்ஸும் வைங்க. இப்படி வச்சிங்கனாக்கா உங்களுடைய நெகட்டிவ் திருஷ்டி தோஷம் இதெல்லாம் எடுக்கும். எடுத்த பிறகு அங்கே உங்களுக்கான அந்த என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் சீக்கிரம் செயல்பாட்டுக்கு வரும். இப்போ அந்த வீடு விட்டுட்டு மாறணும், இல்லை நல்ல வீடுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். மூணு வாரத்துக்கு வைக்கணுங்க. ஒவ்வொரு வாரத்துலையும் வைக்கும்போது அந்த இது திரும்பி சனிக்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுக்கணும். எடுக்கும்பொழுது அது கீழே கொட்டிடக்கூடாது, நம்ம உடம்புல படக்கூடாது, கரெக்டாக கேரி பேக்கில் எடுத்து வச்சு கொண்டு தூரம் வீசிடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், அதாவது இந்த
தெருவெல்லாம் சுத்தப்படுத்துகிற என்ன சகோதரர்கள் அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் தயவு செய்து உப்பு குளியல் குளிங்க. ஏன்னா நீங்கள் நிறைய வந்து சுத்தப்படுத்துறீங்க இந்த கிராமங்கள் இந்த தெருக்கள் எல்லாமே, ஏன்னா எல்லா நெகட்டிவும் அங்கே வந்து சேரும். அப்போ நீங்கள் தயவு செய்து உப்பு குளியல் குளிங்க, குளிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்லது இந்த விஷயம். சமூக அக்கறை கொண்ட அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். சார் இப்ப வந்து இப்ப பரீட்சை வந்துருச்சு இல்லைங்களா, எல்லாருமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது எக்ஸாம்க்கு தான். குழந்தைகள் எந்த அறையில் எந்த திசையில் அமர்ந்து படித்தால் எப்படி படிக்கணும் நல்ல மார்க் வாங்க முடியும்? கண்டிப்பா அவங்க வடக்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி இருந்து படிக்கிறது நல்லதுங்க. பெரும்பாலும் தொந்தரவுகள் இல்லாத இடமா வந்து உட்காந்து படிக்கிறது நல்லது. வடமேற்குல ரொம்ப காணர் போய் உட்காந்தீங்கன்னா மனசு அலைபாயும். முடிஞ்ச அளவுக்கு பிரம்மஸ்தானமோ அப்படி இல்லைன்னா வந்து சைலண்ட் பிளேஸ் ரொம்ப நல்லது. இது வாஸ்துக்குன்னு ஒரு தனி ரூம்ங்கிறது வேண்டியதில்லை, ஏன்னா அந்த சுற்றுவட்டார அமைப்பு உங்களுக்கு வாஸ்துக்கு இருந்தாலே போதும், கண்டிப்பாக அந்த குழந்தைகள் வந்து நல்ல அளவில் படிப்பாங்க. அதாவது ஈசானிய தாக்கம்னு சொல்லுவாங்க, கிழக்கில் இருந்து வர ஈசானிய தாக்கம் மாரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் உருவாக்கும். அந்த சிலருக்கு வந்து இயற்கையாகவே அந்த உருவோடு அமைஞ்சிரும், அவங்க குழந்தைங்க பெரிய அளவில் படிப்பாங்க. அப்போ சுற்றுவட்டார அமைப்பு ரொம்ப நல்லது, அதே மாதிரி சைலண்ட் பிளேஸ் ரொம்ப நல்லது, அந்த இடத்த படித்தாலே போதும். சிறப்பாக சொன்னீங்க சார், வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க, சமூக அக்கறை கொண்ட தகவல்களும் பகிர்ந்துட்டீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கைரேகை மற்றும் வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.